ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஜர்தோசியை யூஸ் பண்ணி லேசி டே ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரெண்டு கலரில் ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய சைஸ், கொஞ்சம் குட்டி சைஸ். அப்புறம் பீட்ஸு, ஜமுக்கி, நார்மல் சிவிங் த்ரெட்டும் ஒரு நீடிலும் எடுத்திருக்கேன். இந்த நீடில் உள்ள சைஸ் பார்த்தீங்கன்னா 0.5 mm. இப்போ வந்து நீடிலில் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்து எப்போவும் போல் நார்மலாக நம்ம கோர்த்து நாட் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஜர்தோசியை வந்து குட்டி சைஸ் ஜர்தோசியில் வந்து ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி வந்து மூணு டைப்பில் இருக்குது. அதில் வந்து இந்த டைப் ஜர்தோசியை யூஸ் பண்ணி தான் இந்த மோஸ்ட்லி எல்லா ஸ்டிச்சஸும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஜர்தோசியோட ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிகினராக இருக்கவங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி, ஒரு பிகினராக நான் வந்து எப்படிலாம் வந்து எனக்கு இந்த ஸ்டிச்சை பண்ணும்போது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் வந்து கடந்து வந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜர்தோசியை ஃபஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்து நீடியில் வெளியில் எடுத்துக்கிறோம், ஃப்ரேம் கடியிலேருந்து விட்டு மேலே எடுக்கிறோம். இந்த ஜர்தோசியை வந்து கோர்க்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் நிறைய ஜர்தோசியை வேஸ்ட்டு பண்ணேன். ஏன்னா அந்த நீடிலிருந்து த்ரெட்டுக்கு வந்து ஜர்தோசியை நகர்த்தி கொண்டுட்டு வரும்போது லைட்டாக அந்த நீடிலுள்ள அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வரும்போது லைட்டாக நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டோம்னா கூட நீண்டுக்கிட்டு போயிடுது. அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விரலால் ஜர்தோசியை உருட்டி உருட்டி எடுக்கணும். அப்படி உருட்டி எடுக்கும்போதும் கொஞ்சம் ஃபோர்ஸாக எடுத்துட்டோன்னா அப்போவுமே வந்துடுது. இந்த மாதிரி வந்து ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரே இடத்துல பக்கத்தில் இங்கே எடுக்கிறோன்னா அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப நம்ம உள்ளே கொண்டு போகிறோம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு விரலால் பிடிச்சிக்கிட்டு அந்த நாட் வந்து எந்த இடத்துல வளைஞ்சு வருதோ அதில் உள் பக்கமாக த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த உள் பக்கமாக வெளியில் எடுத்து அந்த ரவுண்டு மாதிரி யூ மாதிரி போகிறதுக்கும் வெளி சைடு அதுக்கு பக்கத்துலேயே இந்த அந்த யூ மாதிரி இருக்கிறது வந்து மிடில் இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம கோர்த்து அதை வந்து ஃப்ரேமோட அந்த கிளாத் மேலே அப்படி ஒட்ட வைக்கிற மாதிரி பண்ணுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த விரலை வந்து எடுக்கக்கூடாதுங்கிறது இன்னொரு பாயிண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டது. என்னென்னா நம்ம அந்த நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிறத வந்து ஒரு விரலால் பிடிச்சிக்கிறோம் இல்லையா, படுக்க வைக்கிற மாதிரி பிடிச்சிக்கிறோம். படுக்க வைக்கிற மாதிரி பிடிச்சிருக்கதை வந்து நம்ம அந்த ஸ்டிச் விழுகிற வரைக்கும் விரலை எடுக்கக்கூடாது. எடுத்துட்டோன்னா அந்த நாட்டில் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே நீடில் போய் சிக்கிக்குது. ரெண்டாவது இது. இப்போது அடுத்த இது, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விரலால் இப்படி உருட்டின மாதிரி அப்படியே த்ரெட்டில் தள்ளி விடுறோம். இப்படி தள்ளி விடும்போது நீட்டாக உள்ளே போயிடுது. ஆனால் தள்ளி விடுறதுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும். இப்போது ஒரு சின்னதாக ஒரு குட்டி சர்க்கிள் இருக்க மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம், இல்லைனா பென்சிலால் கூட ட்ராயிங் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிள் மேலே தான் நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சையும் வெளியில் எடுக்கிறது, உள்ளே கொண்டு போகிறது, இது ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ த்ரெட்டை வெளியில் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நம்ம பண்ணினா தான் இந்த மாதிரி ரெண்டு ஜர்தோசியும் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம வரையும் போது, ட்ராயிங் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஸ்டிச் இருந்தால் தான் அந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த விரலை வச்சுருக்கேன் இல்லையா, இந்த விரலை நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் வரைக்கும் எடுக்கக்கூடாது. அப்படி நடுவில் சப்போஸ் எடுத்துட்டோன்னா அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே போய் நூல் மாட்டிக்குது. அப்போ வந்து கீழே ஃப்ரேமுக்கு கீழே நம்ம நீடியில் இழுக்கும்போது சிக்கு விழுந்துருது. எனக்கு அது மாதிரி நிறைய வாட்டி வந்து அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி தப்பு பண்ணிவிட்டு நிறைய இடத்துல இந்த லேசி டேசி ஸ்டிச்சை போட்டு 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 கை வலிக்கிற அளவுக்கு போட்டு பார்த்துட்டேன். அது வந்து விரலை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் சூப்பராகவே வந்துடுது. அவ்வளோதான். இப்போ இந்த லீஃப் அந்த நாட்டை வந்து நம்ம கரெக்டாக அது பக்கத்தில் இருக்க மாதிரி பிடிச்சிக்கிட்டு மேலே இருக்கிற அந்த இடத்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அந்த ரவுண்டுக்கு உள்ளுக்குள்ளேருந்து எடுத்துட்டோம். இப்போது வெளி சைடு நம்ம குத்த போகிறோம். அவ்வளோதான். இந்த விரல் வந்து பிடிச்சதை வந்து எடுக்கக்கூடாது நம்மளோட அந்த ஸ்டிச் விழுகிற வரைக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஒவ்வொரு லீஃபுக்கும் உள்ளேருந்து மிடில்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேருந்து நூலை எடுக்கிறதும் ஒரே இடத்துலையே திரும்ப நம்ம உள்ளே எடுக்கிறதும் அந்த ஸ்டிச் பண்ணுறது வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் ரவுண்டாக இப்படி ஃப்ளவர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து
நம்ம கரெக்டாக ப்ராப்பராக உட்காராது. இப்போ பார்த்திங்கன்னா உருட்டி உருட்டி கொண்டு போனேன் இல்லை, அந்த மாதிரி தான் கொண்டு போகணும். இது மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய, ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணணும். அப்படி நம்ம ஒழுங்காக உருட்டி கொண்டு போகலைன்னா கண்டிப்பாக அது நீண்டுக்கிட்டு த்ரெட்டிலருந்து வெளியில் வராமல், அதாவது இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு, இப்போ வந்து ஒரு நாலு ஃப்ளவரோட லீஃப் பெடல் வந்து நாலு போட்டேன். இப்போ அஞ்சாவது ஃப்ளவர் நம்ம போடும்போது ஒருவேளை அந்த த்ரெட்டில் வந்து நீடிலுக்கும் த்ரெட்டுக்கும் மிடிலில் நம்ம உருட்டி உருட்டி கொண்டு போய் த்ரெட்டில் தள்ளி விடும்போது ஒருவேளை அந்த இடத்துல அந்த ஜர்தோசி சிக்கிக்குச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, ஒன்று நீண்டுக்குச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீண்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த ஜர்தோசியை வெளியில் எடுக்கும்போது த்ரெட்டில் வந்து சுற்றிக்குது. அப்போ சுற்றிக்கும் போது என்ன ஆகும்னா த்ரெட்டே கட் ஆகிடுச்சு சில டைம். அப்போ த்ரெட்டு கட் ஆகுதுன்னா நம்ம நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது பண்ணணும். நாட் போட்டு முடிக்கிறதுக்கு நீடிலே நம்மள்ட்ட இல்லைன்னா நம்ம எப்படி நாட் போட முடியும் ஃப்ரேம்க்கு அடியில், அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப எல்லாத்தையுமே நம்ம அவுத்துட்டு மறுபடியும் இல்லைன்னா வேறு இடத்துல, இது மாதிரி ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக எனக்கு வந்து நிறைய டைம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நானும் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணேன். நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நீண்டுக்கிட்டுன்னா அந்த ஆல்ரெடி அது குட்டி ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்குது, அது நீண்டுக்கும்போது என்னாகும்னா இன்னும் கொஞ்சம் குட்டி சைஸாக ஆகும் இல்லையா. அப்போ வந்து அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நானே கையால் ஃபுல்லாக குச்சி மாதிரி நீட்டி விட்டு வெளியில் எடுத்தேன். ஏன்னா த்ரெட்டு வந்து ஒருவேளை நான் ஒரு அஞ்சு பெடல் போட்டு ஆறாவது பெடல்ஸ்க்கு போடும்போது கட் ஆயிடுச்சு த்ரெட்டு அப்படின்னா மறுபடியும் நான் ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பெடல்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு இன்னும் நிறைய நாலேஜ் வளரும், அது ஒன்று பெனிஃபிட் நமக்கு. ஆனால் இத்தனை தடவை நம்ம போட்டு டென்ஷன் ஆகி சீப்போ அப்படின்ட்டு தூக்கி ஃப்ரேமே ஓரமாக வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு, ஆனால் இந்த ஜர்தோசி வந்து ஸ்டிச்சு நான் ஸ்டார்ட் பண்ணினதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு நாலு ஸ்டிச் கூட நான் போடவே இல்லை. ஏன்னா ஜர்தோசி வந்து ஹேண்டில் பண்ணுறது பயங்கர கஷ்டமாக இருக்குது. அது கஷ்டமாக இருக்குன்னா எப்படி சொல்லணும்னா, அந்த ஜர்தோசி வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அந்த ஜர்தோசி வேஸ்ட் ஆகிறது ஒரு சைடு, இருந்தாலும் இன்னொரு சைடு நம்ம இதுவரைக்கும் போட்ட ஸ்டிச்சுங்கெல்லாம் வந்து மறுபடியும் திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதாக தான் இருக்கே ஒழிஞ்சு அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நாட் நம்ம போடாததுனால எல்லாமே அவுந்துக்கிட்டு வந்துடும் இல்லையா, அதனால நான் சொல்கிறேன். இது ஒன்று தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பெடல்ஸுமே நான் வந்து போட்டுட்டேன், லாஸ்ட் பெடல் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து முடிச்சுட்டு அந்த குட்டியாக ஒரு ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்ரீன் கலர், அதுவும் பீடு ஜம்கி, அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பெடல்லேருந்தும் மிடில்லேருந்து ஒரு டிசைன் வந்திருக்க மாதிரி நம்ம வந்து, ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, ஒவ்வொரு பெடலையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த படுக்க வைக்கும் போது ஒரு ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணினது அசிங்கமாக தெரியாததுனால அது மேலே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜர்தோசி, ஒரு பீடு, ஒரு ஜம்கி வந்து அப்படி க்ளோஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு லுக்கு. அந்த மாதிரி அந்த டிசைனை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த பெடலோட மிடில் இருந்து எடுக்கிறோம் கிரீன் கலர் ஒரு சின்ன ஜர்தோசி. நமக்கு எந்த சைஸ் தேவையோ நம்ம அளவெடுத்து கூட கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நமக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இதை அளவெடுத்து தான் கட் பண்ணேன். ஒரு இன்ச்சுக்கு கோல்டன் கலர் ஜர்தோசியும் ஒரு சென்டிமீட்டருக்கு கிரீன் கலர் ஜர்தோசியும் வந்து மேம் வந்து சொன்னாங்க, நானும் அதே மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் பெடலுக்கு பக்கத்துலையே வந்து இன்சர்ட் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஜர்தோசி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தள்ளி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து அது வளைஞ்சிக்கிட்டு அழகாக போய் அந்த இடத்துல செட் ஆகிடுச்சு க்ரீன் கலர் ஜர்தோசி. ஆனால் கோல்டன் கலர் ஜர்தோசியை நீடிலிருந்து நான் எடுக்கும்போது த்ரெட்டுக்கு இந்த மாதிரி நான் தள்ளும்போது கொஞ்சம் லூஸாக இருந்தது. ஆனால் இந்த க்ரீன் கலர் ஜர்தோசி வந்து ரொம்பவே டைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இறங்குறதுக்கு, அவ்வளோதான். பீடு அப்புறம் ஒரு ஜம்கியை இழுத்து கொண்டு போய் அந்த பெடல்கிட்ட நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கிட்ட தள்ளி ரெடியாக வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே குத்த வேண்டியதான், அவ்வளோதான். இப்போது நீடியில் கீழேருந்து எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன், இவ்வளோதான். இந்த விஷயத்தை அப்படியே ரிப்பீட்டடாக நம்ம செஞ்சிட்டே வரப்போகிறோம். முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மிடிலில் வந்து ஒரே ஒரு கோல்டன் பீடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா எல்லா ஸ்டிச்சும் கரெக்டாக ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு மட்டும் எம்டியாக இருக்குது. அந்த கோல்டன் கலர் ஜர்தோசி வந்திருக்கு இல்லையா ஒவ்வொரு பெடலாக,
அந்த பெடலில் ஒவ்வொரு பெடலும் வந்திருக்கு. மிடிலில் ஒரு ஒயிட் கலர் கிளாத் கொஞ்சமாக தெரியுது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு கோல்டன் கலர் ஜெர்தசி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆனால் க்ரீன் கலர் வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எனக்கு அப்போதைக்கு தோணலை. வச்சு முடித்ததுக்கப்புறம் தான், நாட் போட்டதுக்கப்புறம் தான் க்ரீன் கலர் வச்சுருந்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கற்றுக்கிட்டதுன்னு சொல்கிறத விட ஒரு ஸ்டிச்சை வந்து நமக்கு சொல்லித்தராங்கன்னா அந்த ஸ்டிச்சை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் அந்த ஸ்டிச்சை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது தான் ரொம்ப ரொம்ப நமக்கு நாலேஜ் கிடைக்கிது, நிறைய நாலேஜை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்ட பாடம். ஏன்னா நான் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளை மேட் ஃபில்லிங், ஜர்தோசி மேட் ஃபில்லிங் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லை, அந்த ஸ்டிச்சை வந்து நான் ரெண்டு ஸ்டிச்சை ஒரே இமேஜுக்குள்ளே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினதை வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க, என் வீட்டுக்கு வரவங்க அவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணும்போது. ஏன்னா ரெண்டு ஸ்டிச்சை ஒரே இதில் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு இமேஜ் போட சொல்லுவாங்க, போடுவேன், ஷேப்பு பண்ண சொல்லுவாங்க, பண்ணிடுவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நானாகவே க்ரியேட்டிவாக யோசித்து நான் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ கூட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பை பை.